தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ரெகார்டிங் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், ஸ்டேட் கோட்டாவோட மெடிக்கல் செலெக்ஷன் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய அப்டேட். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்குரிய அப்டேட் வந்து இப்போ வந்துடுச்சு. செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிசல்ட் வெளியே வந்தாச்சு. நேற்று நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து வெளியே வந்தது. இந்த ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் மாணவர்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கு. இந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வந்து தனியாக வந்திருக்கும், அதே போல் வந்து ரீ அலாட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாக ரிசல்ட் வந்து வெளியே வந்திருந்தது. ஸோ அந்த ரீ அலாட்மெண்ட் வந்தவங்களுக்கு தான் பெரிய டவுட் வந்து இருக்குது, அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் டவுட் இல்லை. பட் இருந்தாலும் சில ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே வந்து ரீ அலாட்மெண்ட் ஆனவங்க, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அலாட்மெண்ட் லெட்டரை வந்து இன்னும் நமக்கு லிங்க்கில் வந்து கொடுக்கல, வெப்சைட்டில் மேபி வந்து இன்றைக்கி 17th கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. யாருன்னா இப்போ வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஃபீஸ் என்ன சொல்கிறாங்களோ அது ப்ரைவேட் காலேஜுக்குரிய ஃபீஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜுக்குரிய ஃபீஸாக இருந்தாலும் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க சொல்கிற டேட்டில். கன்ஃபியூஸே வந்து பார்த்திங்கன்னா ரீ அலாட்மெண்ட்டு தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அந்த காலேஜில் படிச்சுட்ருக்கும் பொழுது திரும்ப இன்னொரு காலேஜுக்கு ரீ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரீ அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நான் எந்த காலேஜுக்கு எப்படி போகணுன்றதோ ஒரு சந்தேகமாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீ அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற காலேஜில் வந்து கேன்சல் ஆகும். அப்படி இல்லாட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏற்கனவே படித்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு போகணும், நேரடியாக போகக்கூடாது. உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணிங்க. ரீ அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரோடு நீங்கள் வந்து பழைய காலேஜுக்கு போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அங்கே கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க, ஃபீஸ்லாம் பே பண்ணியிருப்பீங்க. இதை பற்றி டீட்டெயிலான அந்த எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அடுத்த காலேஜுக்கு நீங்கள் வந்து ரீ அலாட்மெண்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா அது எந்த காலேஜ்னு கேட்பாங்க. அந்த காலேஜுக்கு சொல்லிவிட்டு உங்கள் அலாட்மெண்ட் லெட்டரையும் அங்கே காமிச்சிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கிடணும், ரைட்டுங்களா? ஸோ வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயினான விஷயம் டைம் இல்லாமல் சீக்கிரமாக காலேஜில் ஜாயின் பண்ணுற டேட்டு தான் கொடுப்பாங்க எப்பயுமே. அதனால் உடனே உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸை பண்ணணும். ரெண்டாவது, ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த காலேஜிலும் உடனே வந்து எல்லா ஃபீஸையும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் ப்ரைவேட் காலேஜ் சொல்லவே தேவையில்லை. கவர்மெண்ட் காலேஜ் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா 13,610 ரூபா ஏற்கனவே கட்டியிருப்பீங்க, அது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியாச்சு. நீங்கள் திரும்ப ரீ அலாட்மெண்ட் வேறு ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போகும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒரு பார்ஷியலான அமௌண்ட் கொடுப்பாங்க, மீதி அமௌண்ட்டு தருவாங்களான்னு டவுட்டு அது கிளியராக அந்த காலேஜில் நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது எப்போ சொல்கிறாங்களோ மறுபடியும் அப்போ போய் கலெக்ட் பண்ணிங்க. அது வரைக்கும் ரீ அலாட்மெண்ட் ஆன காலேஜுக்கு போகாமல் இருக்காதிங்க. வேறு அமௌண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ரீ அலாட்மெண்ட் ஆன காலேஜுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்குங்க.